Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube channel தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் கழிவறையை ஒட்டி பூஜை அறை இருக்கலாமா என்கின்ற வாஸ்து டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் வியூவர்ஸ் சிலர் கொஞ்சம் காலமாகவே கழிவறையை ஒட்டி பூஜை அறை இருக்கலாமா அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு கொஞ்சம் நான் தாமதமான பதிவாக தான் தரேன். ஏன் நான் கேட்டால் நீங்கள் தரமாட்டிங்களா அப்படின்னு எல்லாம் கூட ஆதங்கமாக கேட்டிருக்கீங்க. அப்படி கிடையாது, நீங்கள் என்ன பதிவுகள் கேட்குறீங்களோ அது நான் கொடுக்கறது என்னுடைய கடமை. சில கச்சேரிகளுக்கு போகிற வேலை இருக்கிறனால ஒரு நாளில் நாங்கள் பதிவு பண்ணிடுவோம். சில பதிவுகள் கச்சேரி மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் இன்னொரு பதிவில் உட்காரணும். அதாவது வீடியோஸ் பண்ணணும்னா ஒரு நாலஞ்சு நாள் கேப் கூட ஆயிரும். அதனால் உடனே உங்களுடைய விடைகளுக்கு பதில் தர முடியறதில்லை. அதுதான் காரணம். மற்றபடி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பொதுவாகவே அந்த காலம் போல் இன்றைக்கு பெரிய பெரிய வீடுகளில் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலை. பெரும்பாலானவர்கள் ஃப்ளாட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூமே போதும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வாடகை அதிகமாக இருக்குது. இல்லை சொந்த வீடாக கட்டினா கூட சிங்கிள் பெட்ரூம்க்கே இங்கே கண் மொழி பிதுங்கிட்டு வெளியில் வருது அப்படின்னு ஒரு பெட்ரூமோட நிறுத்திக்கிறாங்க கட்டுறதை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குறுகிய வீட்டில் சின்ன வீட்டில் எல்லாத்தையும் வச்சாகணும். பூஜை அறை வச்சாகணும், பாத்ரூம் வச்சாகணும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு பாத்ரூம் வச்சாகணும். இல்லை எல்லாம் ஒட்டுமொத்தமாகவே ஒரு பாத்ரூம் பயன்படுத்தினா கூட எப்படி சுற்றி சுற்றி பார்த்தா கூட வீடு கட்டுறதுக்கு இடத்தை தேர்வு செய்யும் பொழுது இடம் எங்கேயுமே அமையலையே அப்படின்னு பூஜை அறையை ஒட்டி பின்னாடியே வந்து பாத்ரூம் சிலர் கட்டி விட்டுறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு உறுத்தலாக இருக்குது. இப்படி பூஜை அறைக்கு பின்னாடி பாத்ரூம் இருக்கே, இது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு உறுத்தல் எப்போது ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் மகிழ்ச்சி இல்லாத போது மற்றும் செய்கிற தொழிலில் விருத்தி இல்லாமல் இருக்கும் பொழுது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது, இல்லை அனாவசியமாக செலவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது, அந்த நினைவு வரும் பொழுது, இல்லைன்னா நமக்கு சரியாக உத்தியோகம் அமையல, கல்யாணம் ஆகலை, இது போன்ற ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நமக்கு சிந்தனை உடனே எப்படி போகுதுன்னா, இதனால் இருக்குமோ அதனால் இருக்குமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். சுற்றி வளைச்சி லாஸ்ட்டில் நம்ம என்ன நினைப்போம், பூஜை அறையது மேலே தான் கவனம் போகும். நம்ம சாமி எல்லாம் சரியாக தானே வச்சுருக்கோம், ஏன் இந்த மாதிரி அப்புறம் திரும்ப திரும்ப ஆகிட்டுருக்கு. ஓ, ஒருவேளை சாமி அறைக்கு பின்னாடியே பாத்ரூம் இருக்கிறது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதனால் தான் இப்படி கேள்விகளாக நீங்கள் கேட்குறீங்க. சரி, இப்போது இந்த பூஜை அறைக்கு பின்னாடியே வந்து பாத்ரூம் இருக்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துப்படி அப்படி கட்டக்கூடாது. ஆனால் கட்டின வீட்டை வாங்கிட்டோம், இல்லை குடியேறின வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது, வேறு வழியே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த பூஜை அறைக்கும் அந்த பாத்ரூம் கட்டியிருக்காங்கள்ல அதுக்கும் சில விஷயங்களை மட்டும் நம்ம சரிப்படுத்திக்கணும். என்னென்னா, நீங்கள் இந்த டாய்லெட்டில் உட்கார்ற சீட் இருக்கு இல்லையா, அது வந்து பூஜை அறையை ஒட்டி இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த சுவர் இருக்கு இல்லையா, ஒரு தடுப்பு சுவர் இருக்கும். அந்த தடுப்பு சுவருக்கு இந்த பக்கம் பூஜை அறை, அந்த பக்கம் வந்து பாத்ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த பாத்ரூமில் உட்கார்ற சீட் வந்து இந்த பக்கம் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டியது, அந்த டாய்லெட் எல்லாம் இறங்கிறது இந்த பூஜை அறையை ஒட்டி இறங்குதா அப்படின்றது, அந்த பைப் போகிறதெல்லாம் அதை ஒட்டி போகுதா அப்படின்றது கவனிக்கணும். அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அதை மட்டும் மாற்றணும் கட்டாயம். அந்த பூஜை அறையை ஒட்டி அந்த டாய்லெட் சீட் இருக்கக்கூடாது. அந்த டாய்லெட் போகக்கூடிய பைப் லைன் எல்லாம் அந்த பூஜை அறையை ஒட்டி இருக்கக்கூடாது. அதை மட்டும் சின்ன மாற்றங்களோடு சரி பண்ணிக்கோங்க. வேறு வழியாக கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. டாய்லெட் சீட் வந்து வேறு இடத்துல எடுத்து வைக்கலாம். அது வந்து சின்ன சின்ன வேலைகள் தான், அதனால் அது செய்ய முடியும். ஆனால் அப்படியே அந்த டாய்லெட்டை உடச்சி பூஜை அறையை உடச்சி கட்டுறது தான் ரொம்ப கஷ்டம்.
வேற இடமும் கிடைக்காது. அதனால இந்த மாதிரி மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் டாய்லெட்டில் செய்ய வேண்டிய மாற்றம் என்னன்னு சொல்கிறேன். இப்போது வெறும் சுவராக இருந்ததுன்னா அந்த சுவற்றில் கட்டாயம் போய் நம்ம இந்த டாய்லெட் கழுவுற தண்ணி அது வந்து பரவி போய் அந்த நீர் இருக்கு இல்லையா, அது போய் ஈரத்தன்மை அங்கே படியும். மற்ற எல்லாமே அங்கே டாய்லெட்டுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஸ்மெல் வரும், பலர் பயன்படுத்துவாங்க, அது வந்து கழுவுனா கூட அதற்குன்னு ஒரு நாற்றம் இருக்கும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா அந்த சுவர்கள்லையும் தங்கும், அந்த ஈரப்பதம் போய் அந்த சுவர்களில் உட்காரும். அந்த ஈரப்பதத்தின் எதிரொலி வந்து இந்த சுவத்துக்கும் வரும், இந்த பக்கமும் வரும், பூஜை அறையில் வரும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கட்டும் போதே அப்படி தான் வேறு வழியே இல்லை அப்படி தான் கட்டி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா டைல்ஸை ஒட்டிடுங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த சுவற்றில் ஈரப்பதம் போய் தங்காது, அந்த நாற்றம் எல்லாம் போய் படியாது, அந்த டைல்ஸோடு நின்றுக்கும். டைல்ஸ் எல்லாம் சுத்தப்படுத்துவது ரொம்பவே சுலபம் இல்லையா. செவற்றில் போய் ஈரப்பதம் படிஞ்சு அடுத்த ரூம்க்கு அந்த நாற்றம் பரவுவதை காட்டிலும் இந்த டைல்ஸை நம்ம ஒட்டி தடுத்துட்டோம்னா அது வந்து நமக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தாதா, பாதிப்புகளையே ஏற்படுத்தாது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது பாத்ரூமில் கல்லுப்பு ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லைங்க இத்தனை சொல்லி எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை, வேறு ஏதாவது பொருள் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரமிட், பிளாக் டர்மலின் பிரமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம விஹா ஆன்லைன்லேயே இருக்குது. அந்த பிளாக் டர்மலின் பிரமிட் நான் சொல்லும்போதே உங்களுக்கு இங்கே படம் வரும் பாருங்கள். அந்த பிளாக் டர்மலின் பிரமிட் எடுத்து நீங்கள் வீட்டில் குழந்தைகள் கைப்படாத அளவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. ஆனால் அது வந்து ஷோகேஸில் வச்சு மூடிடாதீங்க, ஏன்னா அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் வரும் இல்லையா, அந்த ஷோகேஸ்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் அந்த வைப்ரேஷன் வந்து அந்த கூம்பாக மேலே கூறாக இருக்கும் இல்லையா, அதன் வழியாக இறங்கணும். அதில் வந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் வீட்டுக்குள்ளே பரவணும். அந்த வாஸ்து டிஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணணும்னா நம்ம ஒரு இடத்துல, திறந்த இடத்துல, குழந்தைகள் கைப்படாத இடத்துல அந்த பிளாக் டர்மலின் பிரமிட் எந்த இடத்துல வேணால் வச்சுக்கலாம். அது வீட்டுக்குள்ளே வேறு வாஸ்து பிரச்சனை இருந்தால் கூட அது சரிப்படுத்தும், சமன்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பொருளாகட்டும் காரண காரியத்தோடு தான் வடிவமைக்கப்பட்டு இருக்கு, இயல்பாகவே உருவாகி இருக்கு, அது உணர்கிறவங்களுக்கு தெரியும். இல்லை எனக்கு எதுலையுமே நம்பிக்கை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. எனக்கு சரணாகதி அடைஞ்சும் கூட எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அது முன்வினை பயன் காரணமாக அப்படி ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ், சிறு சிறு இந்த அடைப்புகளை நகர்த்தணுன்னா சில பொருள்களை வைக்கிறதுல தவறு கிடையாது. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 11 பொருள், பூஜை பொருள்கள், கோமதி சக்கரம் இதெல்லாம் இல்லை, இந்த பிரமிடெல்லாம் பயன்படுத்துறதுல தவறு கிடையாது. ஆனால் இது கட்டாயம் வச்சாகணும்னு நான் சொல்லலை. வைக்கிறவங்களுக்கு எனக்கு வசதி இருக்குது வைக்க முடியும் அப்படி நினைக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க, வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் கல்லுப்பு மற்ற இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், அதையும் செஞ்சு பார்த்துக்கோங்க. அதற்கடுத்தபடியாக நம்ம பூஜை அறைக்கு வரலாம். அங்கே என்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சுவர் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் பாத்ரூம் இருக்குது, இந்த பக்கம் பூஜை அறை இருக்குன்னா இந்த சுவற்றை ஒட்டி சுவாமி படங்களோ சிலைகளோ வச்சுக்காதீங்க. வேறு ஒரு இடத்தை, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டைரெக்ஷனில், இந்த பக்கம், அதாவது சுவருக்கு சம்பந்தம் இல்லாத வேறு ஒரு சுவர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பூஜை அறைக்கான செல்ஃபை நீங்கள் கட்டிக்கோங்க, இல்லாட்டி அமைச்சுக்கோங்க. இல்லை இந்த பக்கமும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை இந்த ஆப்போசிட் சைடில் இருக்குல்ல அந்த பக்கம் இருக்கக்கூடிய சுவர்லையும் நீங்கள் சுவாமி படங்களை வைத்து கொள்ளலாம். அந்த பூஜை அறைக்கு ஒரு பக்கத்தில் கதவு, நம்ம வெளியில் வர்றதுக்கு போகிறதுக்கு இருக்கும் இல்லையா, அதை தவிர்த்து மற்ற ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சவுத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தெற்குல சுவாமி படங்களை வைக்கக்கூடாது, அதாவது தெற்கை நோக்கி கிடையாது, தெற்கில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்கள்ல, அது சரிதான். அது சிலருக்கு ஒத்து போகுது, சிலருக்கு ஒத்து போகாது, எல்லா விஷயமுமே எல்லாருக்கும் ஒத்து போகும்னு கூட சொல்ல முடியாது. அதனால் வடக்கு பக்கம் நம்ம சுவாமியை வைக்கலாம், வடக்கு திசை நோக்கி இல்லை, வடக்கு பக்கத்தில் சுவாமியை வைக்கலாம், அதாவது சுவாமியுடைய கண்கள் தெற்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி வடக்கு பக்கத்தில் வைத்து கொள்ளலாம், இல்லை மேற்கில் வச்சுக்கலாம். உண்மையாக பார்க்கணுன்னா சுவாமி அறை எப்படி அமைக்கணும்னா, சுவாமியினுடைய கண்கள் மேற்கு திசையை நோக்கி இருக்கின்றவாறும் நாம்
உட்காரும்போது சுவாமியை பார்த்து உட்காரும்போது நம்முடைய கண்கள் கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ற மாதிரி தான் பூஜை அறை அமைக்கணும். ஆனால் இங்கே அப்படியே மாறிடுச்சு எல்லாமே. கிழக்கு திசையில் தான், அதாவது கிழக்கு திசையில் சுவாமியை வச்சுக்கிட்டு நம்ம மேற்கு திசையை நோக்கி உட்காரோம். அதுவும் சரிதான், ஆனால் மிகச்சரியான முறை வந்து அந்த மேற்கு திசையில் சுவாமி இருப்பிடமாக இருக்கணும். அப்படி வைக்க முடிஞ்சால் அதையும் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடு கட்டும் பொழுதே என்ன பண்ணுங்கள், டைல்ஸ் சுவாமி அறைக்கும் டைல்ஸை ஒட்டிக்கோங்க. சுவற்றுக்கு அந்த சுவற்றுக்கும் இந்த சுவற்றுக்கும் எந்த தொடர்பு இல்லாத வகையில் இந்த டைல்ஸ் இருக்கும், செயல்படும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி டைல்ஸ் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்மால் மாற்றக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் பயப்படாதீங்க. அப்படி இருக்கிறதுனால நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துருமோ, இல்லை ஏதாவது தப்பு நடந்துருமோ, தெய்வ குத்தம் ஆயிருமோ, இல்லை தெய்வம் அங்கே இருக்காதோ அப்படின்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. நாம் வந்து தெய்வத்தை வணங்குவதற்கு, தெய்வம் நம்மிடத்தில் இருக்க வைப்பதற்கு நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு. மாவிலை தோரணம் கட்டலாம், நம்ம சுவாமியை நிறைய கும்பிடணும், நல்ல வாசமான பத்தியை ஏற்றி வைக்கணும், சாம்பிராணி புகை காட்டணும் வீட்டில எல்லாம், சுவாமி நாமங்களை சொல்லி கொண்டே இருக்கணும், மந்திரங்கள் வீட்டில் ஒழிக்க செய்ய வேண்டும், காலையில் விளக்கேற்றணும், மாலையில் விளக்கேற்றணும். இந்த மாதிரி இன்னும் பிற விஷயங்கள் இருக்குது. வெறும் இந்த பாத்ரூம் மட்டுமே நமக்கு ஒரு குறையாக எடுத்துக்காமல் என்னென்ன பாசிட்டிவ், அதாவது நெகட்டிவை பற்றி திங்க் பண்ணாமல் என்ன பாசிட்டிவ் கொண்டு வரலாம், என்ன பாசிட்டிவ் செய்யலாம், அங்கே வந்து தெய்வத்தை வணங்குவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தலாம் அப்படின்னுலாம் யோசித்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. சரி, இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள பதிவாக இருக்கும். இது இந்த மாதிரி நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கோவில் மணி போன்ற ஒரு பெல் ஐக்கான் பட்டன் காமிக்கும், அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷன் தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். சரி, இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இப்போ சொன்னேன்ல, பிளாக் டர்மலின் பிரமிடெல்லாம் இருக்குதுன்னு, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஹா ஆன்லைனில் இருக்குது. நல்ல தரமான பொருள், என்னுடைய பொருளை நான் அப்படி தான் சொல்லிக்கணும், இது நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. பொருளை பற்றி சொன்னால் கூட நிறைய பேர் அது கிண்டல் கேலியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டா, நான் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்முடைய விஹா ஆன்லைனில் போயிட்டு பிளாக் டர்மலின் பிரமிடு வாங்கிக்கலாம். இப்போ விஹா ஆன்லைன் பற்றி மற்ற தகவல்கள் சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம், அதையும் போய் பாருங்கள். அதில் நிறைய பூஜை பொருள்கள், அனைத்து விதமான பொருள்களும் நீங்கள் கேட்டு கேட்டு நான் அதில் விற்பனைக்கு இடம்பெற செய்துக்கிட்டு இருக்கிறேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஸ்டோர் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர நாங்கள் வெளியூர்லேருந்து வர்றோம், எங்களுக்கு சரியாக சென்னையே தெரியாதுங்க, எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் விஹா கடை தாங்க இது, இல்லை விஹா ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தால் பொருள்கள் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல போலித்தனமானவைகள் உருவாகிக்கிட்டு என் காதுக்கு வர்றதுனால தான் இது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சில முக்கியமானது என்னென்னா, எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது. இதில் தெள்ள தெளிவாக இருங்க. என்னோடதுன்னு நினச்சிட்டு வேற எங்கேயாவது பேர் பார்த்துட்டு, அதாவது பேர் ப்ரொனன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லையா, பார்த்துட்டு என்னோடதுன்னு நினச்சிட்டு வாங்கிக்கிட்டு அந்த பொருளில்
பலன்கள் கிடைக்கல, இல்லை அந்த பொருள் நல்லா இல்லைன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது இல்லையா, நீங்களும் ஏமாறக்கூடாது இல்லையா. அதனால தான் இந்த செய்திகளை திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும், அதாவது புதிதாக வரக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களுக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.